வணக்கம் அன்பர்களே இன்று மகத்தான கதைகள் என்ற தலைப்பில் நாம் பார்க்க இருப்பவர் தாயுமானவர் திருச்சிராப்பள்ளியில் உள்ள சிவபெருமானுக்கு தாயுமானவர் என்ற சிறப்பு பெயர் உண்டு அதற்கு ஒரு கதையும் வழங்கப்படுகிறது உலகின் தந்தை என்று போற்றப்படும் சிவபிரான் தாயாக ஒரு சமயம் தோன்றி பக்தருக்கு உதவினார் மற்றொரு சமயத்தில் வைத்தியராகவும் வேடமிட்டு வந்தார் காவிரி ஆற்றின் வடகரையில் உள்ள ஒரு ஊரில் ஒரு பெண்மணி குழந்தை பேறு காலத்தில் உதவிக்கு தக்க துணையின்றி தவித்தாள் திருச்சிக்கு தெற்கே இருந்த அப்பெண்ணின் தாயார் தன் மகளுக்கு உதவ ஓடோடி வந்தாள் வழியிலே ஆறு இருந்தது அப்போது பெரும் மழை பெய்ததால் ஆற்றில் வெள்ளம் கரைபுரண்டு ஓடியது தாய் ஆற்றைக் கடந்து மறுகரையில் உள்ள தன் மகள் வீட்டுக்கு போக முடியாமல் தவித்தால் அழுதாள் இவ்வாறு தாய் ஒருபுறம் கலங்குகிறாள் மகள் மறுக்கரையில் உள்ள கிராமத்தில் யாரும் துணையின்றி வேதனைப்படுகிறாள் தன் தாய் இன்னும் வரவில்லையே என்று மகள் வருந்துகிறாள் இக்கட்டான இச்சூழ்நிலையில் தாயுமானவர் கோவிலில் உள்ள தாயுமானவரை அத்தாய் வணங்கி வழிபட்டு அழுத நின்றாள் தான் போய் தன் பெண்ணுக்கு உதவி செய்ய முடியாதபடி ஆறு தடுத்து விட்டதால் கடவுள்தான் அவளுக்கு துணை புரிய வேண்டும் என வேண்டிக்கொண்டாள் அத்தாயின் வேண்டுதலுக்கு சிவபெருமானும் மனமிறங்கினார் அந்த தாயாரின் உருவிலேயே பெண் வீட்டிற்கு சென்று அப்பெண்ணுக்கு செய்ய வேண்டிய உதவிகள் செய்தார் பிறகு மறைந்து விட்டார் காவிரியில் வெள்ளம் குறைந்த பிறகு மறுநாள் வந்தால் தாய் அப்போது தான் முன்தினம் நடந்த அதிசயம் விளங்கிற்று ஆண்டவனின் பெரும் கருணையை நினைத்து போற்றினார்கள் அது முதல் உலகின் தந்தையான சிவபெருமான் தாயுமானவர் என்று புகழ்பெற்று விளங்கினார் கேடிலியப்ப பிள்ளையாரும் அவரது மனைவியும் குழந்தை இல்லாத குறையால் தாயுமானவரிடம் வேண்டிக் கொள்ள தாயுமானவர் மனமிறங்க ஆயிரத்தி அறநூற்றி பத்தில் அவர்களுக்கு ஓர் ஆண் குழந்தை பிறந்தது மிகவும் அழகாக இருந்தது தங்கள் செல்வத்தை கண்டு பெற்றவர்கள் பெரிதும் மகிழ்ந்து போனார்கள் தங்கள் வேண்டுகோளுக்கு அருள் செய்த தாயுமானவர் பெருமான் பெயரையே குழந்தைக்குச் சூட்டி இன்பமடைந்தார்கள் தாயுமானவர் பெற்றோர் அன்பினாலும் கடவுள் அருளாலும் மிக நல்ல முறையில் வளர்ந்து வந்தான் சிறு வயதிலேயே அற்புதமான அறிவும் ஆழ்ந்த சிந்தனையும் கொண்டவனாக இருந்தான் தாயுமானவர் சில காலங்களுக்கு பிறகு தந்தை கேடிலியப்பர் இறந்தபின் பின் தாயுமானவர் ஆற்றாமையால் ஏங்கலானார் அது சமயம் நாயக் மன்னர் அவர்பால் அன்பு பாராட்டி அவரை அழைத்தார் தந்தை செய்த பணியில் மகனும் தொடர்ந்திருக்கலாம் என்றார் ஆனால் தாயுமானவர் மனம் இதற்கு சம்மதிக்கவே இல்லை இச்சமயத்தில் திடீரென நாயக் மன்னர் மரணமடைந்தார் மன்னர் முத்துவீரப்ப நாயக்கருக்கு புத்திர பேர் இல்லை அவருக்கு பின் ஆட்சியை நடத்த சந்ததியார் யாரும் இல்லை அதனால் மன்னரின் பட்டத்தரசியான மீனாட்சி அம்மையே ஆட்சி ஏற்று நடத்தலானார் அரசி மீனாட்சி அம்மை பட்டத்திற்கு வந்ததும் தாயுமானவரை மீண்டும் பதவியில் அமர்த்த முயன்றார் அரசாங்க வேலைகளில் தமக்கு அவர் உதவியாக இருக்கும்படி மிகவும் வற்புறுத்தி கேட்டுக்கொண்டார் கொண்டார் அவருக்கு சிறிதும் விருப்பமில்லை ஆனால் வேறு வழியின்றி ஒற்றுக்கொன்றார் அரசியின் வேண்டுகோளை புறக்கணிக்க முடியாததாலும் அரசாங்க நிலைமையை கருதியும் அவர் வேலையில் அமர்ந்தார் அது முதல் அரசியார் தாயுமானவருடன் பழக வேண்டிய சூழ்நிலை ஏற்படலாயிற்று பண்பு மிக்க பக்திமானாக விளங்கிய தாயுமானவரிடம் அனைவரும் அன்பும் மரியாதையும் செலுத்தி போற்றி வந்தார்கள் ஆனாலும் நாடாலும் அரசியோ அளவுக்கு மீறிய அன்பும் ஆசையும் கொண்டார் அதிகார பீடம் அவருக்கு சந்தர்ப்பத்தை வழங்கியது அதனால் பெண்மையின் புனித நெறியை மறந்தார் அன்பு தென்றலாக வீச வேண்டும் ஆனால் புயலாக வீசியது அரசியார் தாயாக இருக்க வேண்டியவர் நீதியை காப்பாற்ற வேண்டியவர் தாயுமானவருக்கு தகாத முறையில் தொல்லை தர முற்பட்டார் மீனாட்சியம்மையின் மனபோக்க தாயுமானவர் ஓரளவு உணர்ந்தும் மனம் வருந்தினார் ஒருநாள் ராணி தாயுமானவரை அரண்மனையில் வந்து தன்னை சந்திக்குமாறு செய்தி சொல்லி அனுப்பினார் அரசியாரின் அந்த செய்தி வழக்கத்திற்கு மாறாக மாலை நேரத்தில் வந்தது அதுவரை அப்படிப்பட்ட நேரத்தில் அவருக்கு அழைக்கப்பட்டதில்லை அதனால் தாயுமானவர் மனம் குழப்பமடைந்தது ஒரு கணம் த தயங்கி வே வேண்டி நின்றார் பிறகு சிந்தித்து ஏதோனும் அவசர காரியம் இருக்கலாம் அதற்காக அவ்வேளையில் அழைத்திருக்கலாம் என எண்ணினார் இறைவனை நெஞ்சில் துதித்தவாறு அரண்மனைக்கு புறப்பட்டார் அரண்மனை மேல் மாடத்தின் அரசி தாயுமானவன் வருகையை ஆவலோடு எதிர்பார்த்து காத்திருந்தார் அவரும் அங்கு வந்து சேர்ந்தார் அவரை கண்டதும் அகமும் மகமும் முகமும் மலர அவரை வரவேற்றார் அரசியார் மன்னர் மறைந்த பின்பு பட்டத்து ராணியின் மனப்போக்கில் ஓரளவு மாற்றம் இருந்து வந்ததை தாயுமானவர் முன்பே அறிந்திருந்தார் ஆனால் அன்றைய வரவேற்பு முறையை கண்டு அவர் திடுக்கிடவே நேரிட்டது அதிகப்படியாக வரவேற்பு தரப்படுவது அவருக்கு சிறிதும் பிடிக்கவில்லை அதிலும் அந்த இடத்தில் வேறு எவரும் இல்லாமல் தான் மட்டுமே தனித்திருப்பது கண்டு அவர் மனம் வேதனைப்பட்டது இலக்கிய சுவையை எடுத்துக்கூறும்படி வேண்டினார் அரசி மறுக்காமல் விளக்கினார் தாயுமானவர் காவிய நயங்களை திறம்பட மொழிந்தார் பக்தி சுவை சொட்ட சொட்ட பல கருத்துக்களையும் எடுத்துரைத்தார் அரசியோ பக்தியை அப்பொழுது விரும்பவில்லை தாயுமானவர் அரசியிடம் அறிவுரைகளை ஆணித்தரமாக கூறலானார் கற்பின் பெருமையை நெஞ்சில் பதியுமாறு விளக்கினார் தாய்க்குலத்தின் பண்பினை தரமாக எடுத்துரைத்தார் வாழ்வின் வெற்றியை அடுக்கடுக்காக எடுத்து கூறினார் தீதணுகும் நெஞ்சில் தெய்வம் வாராது என்றார் பழி வளரும் இடத்தில் புகழ் நெருங்காது சிறுமை சேர்ந்தால் பெருமை ஓங்காது என்றார் அன்பு வேறு ஆசை வேறு என்பதை எடுத்துரைத்தார் அன்பு ஒழுக்கத்தால் வளர வேண்டியது ஆசையோ வெறிகொண்டு ஆடித்திரிவது தூய அன்புக்கு கட்டுப்படுவது பண்பு தீய ஆசைக்கு கீழ்ப்படிவது பாவம் ஒன்றே நினைக்க வேண்டும் அதுவே நன்றே நினைக்க வேண்டும் நிலையான இன்பம் எது என்று கண்டறிந்து அதை தேடிப் பெற வேண்டும் நிலையற்ற சிறுநேர இன்பத்தை ஒருபோதும் நாடக்கூடாது என்று அழகாக கூறினார் மலருக்கு ஒரு முறைதான் வாழ்வு அன்பினால் வாழலாம் அறிவினால் வாழலாம் நெஞ்சிலே இன்பம் காணலாம் நல்ல நினைவுகளால் இந்த உலகையே ஆளலாம் விடுந்த பொழுதை முடிந்தவரை நல்லதாக்குவோம் என்றெல்லாம் நீதிமொழிகளை கூறினார் பட்டத்தரசிக்கு அவருடைய பண்பான பேச்சுக்கள் திருப்தியளிக்கவில்லை தாய் மாணவருக்கோ அரசியின் மனப்போக்கை பிடிக்கவில்லை அவ்விடத்தை விட்டு எழுந்து விருட்டென நடந்து சென்றார் தன்னை மதிக்காமல் அவமதித்து விட்டு போகிறார் என்று எண்ணி அரசியார் அவமான உணர்ச்சி அடைந்தார் அதே சமயம் கோபம் கொண்டார் தோல்வியால் புகைந்தார் தாயுமானவர் ஒரு நொடியில் காற்றாய் பறந்தார் அரசியின் பார்வையிலிருந்து வேகமாக மறைந்தார் தன் தவறை உணர்ந்த அரசி தெய்வ அருளா அருளாளர் ஆனார் சிறிது காலத்துக்கு பிறகு கடவுளை நினைத்து கடுமையான தவத்தில் இருந்த தாயுமானவர் ஆயிரத்தி அறநூற்றி அறுபத்தி ரெண்டாம் ஆண்டு இறைவனருள் பெற்றார் இறைவனடி சேர்ந்தார் எல்லோர் உள்ளங்களிலும் தமது ஞான உறவை உருவை பொறித்துவிட்டு அப்பறவை பறந்து போனது இக்கோவில் திருச்சியில் உச்சிப்பிள்ளையார் கோவிலுக்கு செல்லும் வழியில் உள்ளது தாயுமானவர் கோவில் இதுவே தாயுமானவர் சிறுகதையாகும் தாயுமானவர் கூறவு கூறுவது என்னவென்றால் அனைவரிடமும் அன்பாக அற அறத்தோடும் இருக்க வேண்டும் தூய அன்புக்கு கட்டுப்படுவது பண்பு தீய ஆசைக்கு கீழ்ப்படிவது பாவம் ஒன்றே நினைக்க வேண்டும் அதுவே நன்றே நினைக்க வேண்டும் என்று நிலையான அன்பு எது என்று அழகாக நம்மளுக்கு உ உணர்த்தி கூறியிருக்கிறார் அன்பு வேறு ஆசை வேறு என்பதை எடுத்துரைத்தார் அன்பு ஒழுக்கத்தால் வளர வேண்டியது ஆசையோ வெறிகொண்டு ஆடித்திரிவது என்று பல ஒழுக்க நெறிகளை கூறியிருக்கிறார் இதுவே இக்கதையின் அர்த்தமாகும் இக்கதை பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் அனைவருக்கும் மிக்க நன்றி